திருச்சி துபாக்குடியில் விதிகளுக்கு மாறாக சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக சார்பில் வரும் 23ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தலைமையில் போராட்டம் நடைபெறும் என கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. கோவை மாவட்டத்திற்கு விடியாதிமுக அரசு எந்த திட்டங்களையும் கொண்டு வரவில்லை. முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி குற்றச்சாட்டு. கோவை மாவட்டத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்துருக்கோம். இந்த பொள்ளாச்சியில் மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்துருக்கோம். காலேஜ் கொடுத்துருக்கோம், பஸ் ஸ்டாண்ட் கொடுத்துருக்கோம், ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்கிறோம், எல்லாமே பண்ணியிருக்கிறோம். இந்த பஸ் ஸ்டாண்ட் உட்பட 50 ஆண்டு இல்லாத வளர்ச்சி நம்ம கொடுத்துருக்கோம். அம்மாவட்டியும் எடப்பாடி நிதி வாங்கி கொடுத்துருக்கிறோம். திமுக 3 வருஷம் எதுவுமே செய்யல. உங்களுக்கு தெரியும் எந்த திட்டம் தராம ஒரு ஆட்சி இருக்கிற திமுக ஆட்சி. கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 83 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மக்கள் நலத்திட்ட பணிகளை துவக்கி வைத்தார் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி. அதிமுக எம்பி சி வி சண்முகம் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 31 லட்சம் மதிப்பில் பல்நோக்கு கூடம் கட்டும் பணிக்கும் அடிக்கல். கோமா நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள திண்டிவனம் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அதிமுக எம்பி சி வி சண்முகம் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். கழக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பாதாள சாக்கடை திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றிட வலியுறுத்தி முழக்கம். பாதாள சாக்கடை திட்டம் எல்லாம் பாதையில் நிற்கிறது, முடியவே மாட்டுது. பாதாள சாக்கடை திட்டம் கேட்டால் வேதாள உலகத்துக்கு வழிகாட்டுகிறாய். 33 மாத கால விடியாதிமுக ஆட்சியில் விலைவாசி கடுமையாக உயர்ந்துள்ளதாக அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் குற்றச்சாட்டு. அரிசி விலை உயர்வு ஸ்டாலின் கண்ணுக்கு தெரியவில்லையா என கடும் சாடல். அரசு வேலைவாய்ப்பில் 1% உள் இடஒதுக்கீடு உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை கிண்டியில் போராட்டத்தில் ஈடுபட்ட பார்வை மாற்றுத்திறனாளிகள் வலுக்கட்டாயமாக கைது. அறவழியில் போராடும் பார்வை மாற்றுத்திறனாளிகள் மீது காவல்துறையினரை வைத்து தொடர் வன்முறைகளை அரங்கேற்றும் விடியா அரசுக்கு பொதுமக்கள் கண்டனம். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதல்வர் ஸ்டாலின் இல்லத்தை முற்றுகையிட்டு போராட முயன்ற சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தினர் வலுக்கட்டாயமாக கைது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதாக திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி கோஷம். தருமபுரி மாவட்டம் அரூரில் அரசு பேருந்தின் பின்பக்க கண்ணாடியில் கைவிடும் அளவிற்கு மிகப்பெரிய துளை இருந்ததைக் கண்டு பயணிகள் அதிர்ச்சி. அசம்பாவிதம் நடக்கும் முன் பேருந்தை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அரசு பேருந்து நடத்துனர் வீட்டில் 86 சவரன் நகை, 23 லட்சம் ரொக்கம் கொள்ளை. விடிய ஆட்சியின் திறனற்ற நிர்வாகத்தால் பொதுமக்கள் நிம்மதி இழந்து தவிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்செந்தூர் அருகே கார் மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்து. நெஞ்சை பதை பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியீடு. திருப்பதியில் ரதசப்தமி உற்சவத்தின் முதல் நாளில் சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்த மலையப்ப சுவாமி. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. மக்களவைத் தேர்தலின் போது பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக 340,000 மத்திய படை வீரர்களை களமிறக்க முடிவு.
தேவைக்கு ஏற்ப வீரர்கள் கூடுதலாக அனுப்பி வைக்கப்படுவார்கள் என மத்திய உள்துறை அமைச்சகம் தகவல். இங்கிலாந்திற்கு எதிரான 3 டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மா ஜடேஜா சதமடித்து விளாசல். அறிமுக வீரரான சர்பராஸ் கானும் அரை சதம் அடித்ததால் சரிவில் இருந்து மீண்ட இந்தியா. சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக சிக்ஸர் அடித்த இந்திய கேப்டன்களின் வரிசையில் ரோஹித் சர்மா முதலிடம். தோனியின் சாதனையை முறியடித்தார். ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து நாளை விண்ணில் பாய்கிறது GSLV F-14 ராக்கெட். இயற்கை பேரிடரை முன்கூட்டியே கண்டறியும் செயற்கைக்கோளை சுமந்து செல்கிறது. நூற்றி ஒரு சுயேட்சை எம்பிக்களை பெற்றுள்ள இம்ரான்கான் பாகிஸ்தானின் பிரதமர் வேட்பாளராக உமர் ஆயுப்கானை அறிவித்துள்ளார். எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் புதிய அரசு அமைவதில் சிக்கல்.